கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பரிசுத்த ஒழுவு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தாமே எம்முடைய வார்த்தை கொண்டு இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. மக்கு ஸ்தோத்திர காண்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலே நீர் தாமே கிரிய செய்து உடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்யும். உடைய தாசனை மறைத்து நீர் பேசும். உடைய வார்த்தை ஆண்டவரை கேட்டு நாங்கள் ஜீவனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் எங்கும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் எங்கும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர்.
பலப்படுத்துவதாக வழிநடத்துகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமையான காரியங்களை செய்யும் வார்த்தை நோக்கி பார்க்கிறோம். உலகத்தில் உள்ளவனில் உனக்குள் இருக்கிற பெரியவர் நன்றி. ஒவ்வொரு பிள்ளையில் உள்ள நீ பெரியவராக இருப்பதுக்கு நன்றி. பிள்ளைகளை ஆண்மணி இம்மட்டுமா நீ வழிநடத்ததுக்கு நன்றி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நீங்கள் அனைவர் வந்து அமர்ந்து கொண்டு இந்த வேத வசனம் கேட்ப போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இவளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோமாக. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பார்க்க வேண்டியது உறுதி. ஹல்லேலூயா. நாம் எதிலெல்லாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற, நாம் எதில உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதத்துல பாத்தீங்கன்னா, கொலோசே 2:5 இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின்படியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் நீங்க பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷப்படுகிறேன். எதை குறித்து சந்தோஷப்படுறேன்னா, நீங்கள் விசுவாசத்தில் கற்றுக்கொண்ட அந்த காரியங்களின்படி நான் என்ன பண்றேன், சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல ஒரு மனிதன் என்ன செய்யணும், உறுதியா இருக்க வேண்டும். அப்படின்னா விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் அநேக காரியங்கள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு ஒரு பதில் செய்யக்கூடாது. நாம தளர்ந்து போக கூடாது, விசுவாசத்துல முன்னேற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால நாம் உறுதி, அநேக காரியத்துல நாம் உறுதிப்பட்டுள்ளா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்ம வலியுறுத்துகிறது. அடுத்த வார்த்தையை நீ பார்க்கும் பொழுது எதுல உறுதியா இருக்கணும், கொலோசேயர் 1:22 போகும்போது அங்க இப்படி சொல்றார் ஆண்டவர், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை குறித்து அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால். அப்படியாக பாருங்க, நீங்க விசுவாசம் கேட்ட அந்த சுவிசேஷ வார்த்தைகளை, கேட்ட அந்த தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளின்படி விசுவாசத்தின் நிலையா இருப்பீன்னு சொன்னா அந்தபடி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உண்மையாக தேவனுடைய நல்ல கவனிங்க, நாம் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. விசுவாசத்தில் ஒரு மனுஷன் உறுதியா இருந்தீங்கன்னா, வருகிற எல்லா விதமான சூழ்நிலை மத்தியிலே, வருகிற எல்லா கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, பல விதமான போராட்டத்தின் மத்தியில், உங்களுடைய தேவைகள் மத்தியில விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. ஏன்னா விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் விசுவாசம் தான், நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ, எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி கர்த்தர்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமா, உறுதியா இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து விட்டா உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லாவற்றையும் அந்த விசுவாசத்துல என்ன பண்ணலாம், நீங்க ஜெயிச்சிடலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை எபிரேயர் புத்தகத்துல 11:27 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே அவர் அதிர்ஷனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். யாருங்க, மோசே பாருங்க, அந்த அதிபதி கூட என்ன பண்ணல, பயப்படல. எதுனால பயப்படல, அவன் அவர் கோபத்துக்கு பாருங்க, நல்ல கவனிச்சு, விசுவாசத்தினாலதான் போனான் அவன்.
ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் போல. ஆனபடினால விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எதை செய்தாலும் விசுவாசத்தை சார்ந்து செய்யும் போது, விசுவாசத்தோடு செய்யும் போது, விசுவாசத்தோடு நம்பும் போது, விசுவாசத்தோடு நாம அந்த காரியங்களை தேவனுடைய காரியங்களை நம்பி வாழும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை விசேஷமாக வழி நடத்துகிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்ப என்ன தேவை நமக்கு? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். மோசே விசுவாசத்துல உறுதியா இருந்தான். மோசே குறித்து பார்த்தா விசுவாசத்துல அவன் பெரியவனான போது என்று வேதம் சொல்லு. அப்போ ஒரு மனுஷன் விசுவாசத்துல என்ன பண்ணான்? பெரியவனாக வேண்டும். அதான் வேதம் வலியுறுத்துகிறது. அடுத்த வார்த்தை எபிரே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11 ஒன்றாம் வசனமும் நீங்க 6 வாசிக்கும் பொழுது அங்க இப்படியா சொல்லப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் என்னது? உறுதியும் காணப்படாதல் மீது அது என்ன? நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா, விசுவாசம் என்பது நம்பப்படுதல் என்ன? உறுதி. நீ எதை உறுதியா நம்பிட்டியோ, ஆண்டவர் மேல எவ்வளவா உறுதியா நீ இருக்கிறாயோ, அந்த உறுதி தான் உன்னை விசேஷமா வழி நடத்தும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நம்பப்படுறதுல நம்பப்படணும், அதை நம்பணும், அவன் நல்ல உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதல் மேல அது உறுதி என்று வேதம் சொல்கிறது. அப்படி நீ உறுதியா இருக்க வேண்டும், அதான் வேதம் சொல்கிறது. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான குடும்ப காரியங்கள், பலவிதமான தனிப்பட்ட காரியங்கள், பலவிதமான காரியங்களை கண்டு உறுதி இல்லைன்னு சொல்லி பயப்படாம, உன்னை விசுவாச உறுதி தான் உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை வழி நடத்துகிறது. பிரியமா இருக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தை நாம் வாழ்றோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாவற்றும் மேலும் நல்ல கவனிச்சு பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்துட்டோம்னா இந்த உலகம் நம்ம ஒன்றுமே பண்ணாது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா, ஆமேன், அது உங்களை அற்புதமாக வழி நடத்தும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே கண்டிப்பாக கர்த்தர் பெரிய கனி செய்வார். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து, நீ எதையெல்லாம் விசுவாசிக்கிறாயோ, எதெல்லாம் நம்புகிறாயோ, விசுவாசத்தில் எவ்வளவா உறுதியா இருக்கிறாயோ, அந்த விசுவாசம் தான் உன்னை அற்புதமா படி நடத்தும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 அங்க விசேஷம் ஆண்டவர் சொல்வாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். பாத்தீங்களா, விசுவாசத்துல உறுதியா இருந்துதான் யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? சாத்தானுக்கு. அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா அந்த எடுத்து நிற்கும் போது அவன் உங்கள்ட்ட என்ன பண்ணுவான்? ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோபுவோட வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்தது, ஆனால் அவர் விசுவாசத்தை விட்டு அவர் என்ன பண்ணல? விலகவே இல்லை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்படி நாம கூட விசுவாசத்துல உறுதியா இருந்தா கர்த்தர் கண்டிப்பாக, அதான் சொல்ல, விசுவாசத்தினாலே அவன் என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒரு விசுவாசத்தை நாம எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரணம் நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஆனபடி நாளை தேவனுடைய பிள்ளையே, அப்ப அங்க யூதாயின புத்தகத்துல 20 சொல்லுகிறது அந்த விசுவாசத்துக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவார் அங்க, வாசிச்சு பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்துல உறுதியா இருந்தா மட்டும் போதாது, எதுல உறுதியா இருக்கணும்? பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அதுல உறுதி. பரிசுத்தாவில உறுதியா இருக்க வேண்டும். எதுல உறுதியா இருக்க வேண்டும்? பரிசுத்தாவில உறுதியா இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க அதுல உறுதியா இருந்தீங்கன்னா, பரிசுத்தாவில முதல் விசுவாசத்துல ஒரு மனுஷன் உறுதியா இருக்கணும், ரெண்டாவது படம் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு உறுதியா இருக்கு, உறுதியா இருந்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. அதான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அடுத்தபடியா பாருங்க, ஜெபத்தை குறித்து சொல்றாரு. ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டும். அப்போ நம்ம எதில் உறுதியாக இருக்க வேண்டுமா? முதலாவதாக விசுவாசத்தில் உறுதி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜபம் என்று ரோமர் புத்தகத்தில் 12:12 வாசித்தீங்கன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரம், இப்போ எங்க பார்த்தாலும் உபத்திரம்.
வியாதி பயங்கரமான காரியங்கள் அதை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது. என்ன செய்யணும்? விசுவாசத்துல நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டுமா? உறுதியாயும் உபத்திரத்தில பொறுமையாயிருக்க வேண்டும். ஜபத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா ஜபத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஜபத்துல உறுதியா இருந்தேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை அனுகூலமா மாத்துவார். ஒரு காரியத்தை நீ ஜபம் பண்ணி போய் பாருங்க. ஜபம் பண்ணி ஒரு காரியத்தை நீங்க முன் வைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்திற்கு மகிமையா செய்யும் போது கர்த்தர் உனக்காக கரங்களை அவருடைய கரத்தை உனக்காக நீட்டுவார். ஹல்லேலூயா. அத வேதம் சொல்கிறது. ஆனபடினாலும் தேவனுடைய பிள்ளை நல்ல கவனிச்சு பாருங்க. அப்போ ஜபத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:42 பாத்தீங்கன்னா அங்க அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வார். பவுல் அங்க பாத்தீங்கன்னா அற்புதமான வார்த்தை சொல்வார். அங்க பார்க்கும் போது தேவனுடைய பிள்ளையே அவர்கள் ஒரு மனுஷன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவில் நிறைந்தவன் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்கிடுதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தருதி. நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலை தலைகீழ இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சபைகளுக்கு போக முடியாத சூழ்நிலை. அப்ப வீடுகள் இருக்கும் போது அன்றைக்கு அப்போஸ்தலர் அப்படிதான் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? இதே போல வீடுகள் தூரம் அப்பம் பிட்டு என்ன பண்ணாங்க? ஆராதனை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது. அதே போல இப்போ கூட நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்வதில் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு ஆராதனை செய்யும் போது தேவன் உண்மையாகவே ஆமென். அல்லேலூயா. நீ அவர் மேல உறுதியா இருக்கிற அந்த உறுதி, அந்த உறுதியோடு இருக்கிற அந்த விசுவாசம், நீ உறுதியோடு இருக்கிற அந்த ஜெபம், நீ உறுதியோடு அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குள்ள நடக்கும் போது உனக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ, அல்லேலூயா, உன் கணவருக்கு என்ன தேவையோ, உன் சொந்த பந்தலுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றை கத்தச் செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாயிருக்கிறாரு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உனக்காக யாவும் செய்வார். அல்லேலூயா. ஏனடா என் பிள்ளை எப்படி இருக்கான்? உறுதியா இருக்கான். என் மகள் எப்படி இருக்கா? உறுதியா இருக்கிறா. அதனால அவளுக்காக இதை செய்வேன் சொல்லி ஆண்டவர் இயேசு செய்வார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தில் உறுதியாயும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல எப்படி இருந்திருக்கணும்? உறுதியா இருக்க. அந்த உபதேசத்துட்டு ஒரு நாள் மாறக்கூடாது. உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா எபிரேயருக்கு 3:6 தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்ட வேண்டும். முடிவு பர்யந்தம் உறுதியாய் பற்றி இருப்போமாக நாமே அவருடைய வீடாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்தை சொல்றோம். நீங்க முடிவு பிறந்து அவரை பற்றி கொண்டு உறுதியா இருப்பீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரருங்க நீங்க, நான் தான். அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது கடைசி காலம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. ஆனபடி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ உறுதியா தரித்திருந்தா நாமே அவருடைய வீட்டாரா இருப்போம் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் வரப்போகுது. இந்த உலகம் அழிய போகிறது. இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தெய்வ சின்னமே நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னா நாமே அவருடைய வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அந்த ஆரம்பத்தில் கொண்டிருக்க அந்த நம்பிக்கையில உறுதியாய் இருந்தீங்கன்னா, அப்போஸ்தல உபதேசத்துல உறுதியா இருந்தீங்கன்னா, ஜபத்துல உறுதியா இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்தா கத்தரின் மேலான காரியங்களை செய்வார். உங்களை இன்னைக்கு என்னென்ன நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களோ கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. அப்ப எந்தெந்த உறுதியான நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களோ அந்த நம்பிக்கை பிரகாரமாக நீங்க விசுவாசத்தோடு செல்லும் பொழுது உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே அநேக ஆசீர்வாதம் தந்து கத்தர் உயர்த்த கத்தர் வல்லமில்ல தேவனாயிருக்கிறார்.
அல்லேலூயா. கண்களை மூடு, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் பெருத்த காரியங்களை செய்கிறாரு. கண்களை மூடி, ஆண்டவரே இதுவரைக்கும் ஒருவேளை உறுதியாய் இராமல் போயிருப்பாயின்னு சொன்னா, இதுவரைக்கும் விசுவாசத்துல உறுதியா இல்லாம, ஜபத்துல உறுதியா இல்லாம, ஒருவேளை அப்போஸ்தல உபதேசத்துல உறுதியா இல்லாம நீ இருந்திருப்பேன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, இந்த அமைந்ததை பார்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளையே, மகளே மகனே, உனக்காக ஆண்டவர் பேசுகிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உனக்காக நான் ஜபம் பண்றேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து முழங்கள் படிந்துட்டு உன் உள்ளத்துல இயேசுவே நான் உறுதியா இருக்கணும் ஐயா, நான் ஒருபோதும் தடமாற கூடாது ஆண்டவரே, நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு நீ கர்த்தர் சமூகத்துல நீ உறுதியா இருக்கும் பொழுது, ஏனென்றால் தேவன் வல்லமையா வழி நடத்துவாரு, கிருபையா வழி நடத்துவாரு, மகிமையா வழி நடத்துவாரு. இதை கேட்டுக்கொண்டு சின்னமே, ஒருவேளை உன் உறுதியை இயேசு பார்க்கிறாரு. ஏவு உறுதியா இருந்தா, ஹல்லேலூயா, மோசே தன் கற்றுக்கொண்டதுல, ஹல்லேலூயா, மோசேயுக்கு ஆண்டு என்னெல்லாம் சொல்கிறதுல உறுதியா இருந்தாருன்னு பார்க்கிறோம். நீங்க உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதில் உன் தேவைகளை சந்திப்பார். உன் வாழ்க்கையிலே வேலை காரியங்களை முதற்கொண்டு, வீட்டு காரியங்களை முதற்கொண்டு, உன் பிள்ளைகளுக்கான திருமண காரியங்களை முதற்கொண்டு, உன் பிள்ளைகள் எழுதியிருக்கிற எக்ஸாம் முதற்கொண்டு, எல்லாவற்றிலும் நீ உறுதியாய் அவருக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார், மகிமையான காரியம் செய்வார். ஒருவேளை நீ வியாதியோடு பலவீனத்தோடு வீட்டில் அமர்ந்து கொண்டு, ஐயா நான் என்ன செய்வன் நீ கலங்கி கொண்டிருப்பான்னு சொன்னா, இயேசு சொல்லுகிறாரு, நீ உறுதியாயிரு, விசுவாசத்துல உறுதியாரு, கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் எனக்கு போதுமான கிருபை தருவார் என்று உறுதியா இருப்பான்னு சொன்னால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் உறுதியை பார்த்து இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. வேதத்தில் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், விசுவாசத்துல உறுதியா இருந்தபடினாலே அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். நீங்களே இன்னைக்கு உறுதியா இருக்கீங்க. நீங்க உறுதியா இருக்கிறதுனால கர்த்தர் இந்த நாளிலே இந்த வேளையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. வருகிற வாரத்துல கண்டிப்பா சாட்சியாய் கர்த்தரோட சமத்துல நிக்க போறீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வத்து வழிநடத்தி மேலான ஆசீர்வத்துக்குள்ள வழிநடத்துவார். உங்களை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி, உங்கள் இதயத்தை உறுதிப்படுத்தி, விசுவாசத்தில் உறுதியா இருக்க தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் பலுக பெருக வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்மாவையே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முடிவுலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவையே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் அவருடைய அன்பும் வழிநடத்தலும் உலகத்தில் ஒளிக்கரோடு, விசேஷமாய் இந்த குடும்பமாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டு உங்களோடு கூட என்றும் எப்போதும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடு கூட அவர் இறக்கம் பராமரிப்பு பாதுகாப்பு வழிநடத்துவதாக. ஆமென்.